So hi guys, now I'm going to tell you சின்னைக்கு திருவந்திரத்துல முதல் தந்திரத்திற்கு கீழ இருக்கக்கூடிய செல்வம் நிலையாமை அப்படினு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழ இருக்கக்கூடிய 9 பாடல்கள் பார்க்க போறோங்க. 9 தான் இருக்கு. 168வது பாட்டில இருந்து 176வது பாட்டு வரைக்கும் இருக்கக்கூடியது செல்வம் நிலையாமை, அதாவது பொன்பொருள் எதுமே வந்து நிலை இல்லாதது. பொருட்செல்வத்துல கவனம் செலுத்தாதீங்க. பொருட்களை சேர்த்துவதுல உங்களுடைய கவனத்தை வந்து நீங்க வெச்சிட்டு இருக்காதீங்க. அருட்செல்வத்தை சேர்த்துறதுல உங்களுடைய கவனத்தை வெச்சிருங்க. ஏன்னா இந்த உடலும் இந்த உலகமும் இங்க சம்பாரிச்சது எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அப்ப இங்க இருந்து இந்த உடல் விட்டு நம்ம போகும்போது நம்ம கூட வரக்கூடியது என்ன? ஒண்ணே நம்ம சேர்த்து வச்சு புண்ணியங்க ஒண்ணு மட்டும்தான். கூட சேர்த்து வச்சு படிச்சு தேடி கேட்டு சேர்த்துன அறிவு, இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்ம கூட வரப்போகுது. அதை சேர்த்துறதுக்குண்டான வழியை பாருங்க. அதற்குண்டான ஒரே வழி என்ன? இறைவனை நாடுவது மட்டுமே. ஸோ அந்த செல்வத்தை தான் நீங்க சேர்க்கணும்னு ரொம்ப 9 பாட்டில் ரொம்ப அழகாக நிறைய உதாரணங்கள்ல ஊமைகள்லாம் காட்டி சொல்லியிருக்கார். ஸோ முதல் பாட்டை பார்க்கலாம், அதாவது 168வது பாடல். ஸோ முதல் பாட்டாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாடாலும் அரசராக இருந்தாலும் சரி, அருளும் அரசர் அப்படிங்கிறாரு. அந்த அவ்வளோ பெரிய அரசர்கிட்ட யானை உண்டு, தேர் உண்டு, ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே உண்டு இல்லையா? ஆனால் அது நிலையாக நிற்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இன்னொரு அரசர் வந்தாருன்னா இதை கவர்ந்துட்டு போயிடுவார் இல்லையா? அப்போது இதெல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக அப்படியே நல்ல ஒரு பலமான ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல்வம் இருக்கும் கால் தன்னை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த உயிரோடு இருக்கும் பொழுது, இவரும் உயிரோடு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதே செல்வனை சேரல் அப்படிங்கிறப்போ இது எல்லாம் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெரிய ராஜாவானாலும் அது தோணணுங்கிறார். இப்போ நம்ம ராஜா கூட கம்பேரே பண்ண முடியாது. அப்போ அவரே தோணணும்னா அப்போ நம்மளுக்கு தோணணும் இல்லையா? ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி அத்தனை செல்வ வளமும் இருக்கும். அப்போ இந்த இறைநாட்டம்ங்கிறதால அவ சீக்கிரம் வராது. அப்படிப்பட்ட ராஜாவே அந்த இறைநாட்டம் வைக்கணுங்கிறார். செல்வனை சேரில் அப்படி சேரும்பொழுது மனசு கருக்குனாகுமா? எதுக்கு கருக்குனாகுது? இந்த காசு பணமெல்லாம் போயிடும்னு கருக்குனாகுமா? இல்லை. ஆட சேர்த்து போயிட்டேன்னா இதெல்லாம் என் கூட வரப்போகிறது இல்லை. அப்போ நான் மேலே போகும்பொழுது எது எனக்கு என் கூட வரப்போகுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நான் சேர்த்துன புண்ணியமும் நான் சேர்த்துன அறிவு மட்டும்தான் வரப்போகுதுங்கிற அந்த ஒரு கருக்குனாகும். அது வரும்பொழுதே நீ இந்த பொருளாசை முழுக்க எல்லாத்தையும் விட்டு போட்டு நீ அந்த அருளாசைக்கு வந்து நீ போயிடுவ. இதுதான் நிலையான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ரெண்டாவது, இயக்குறுதிங்கள் இருட்பிழம்பு ஒக்கும். இயக்குறு அப்படின்னு சொன்னால் வானில் தினமும் இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வந்து போகன்னு இருக்கக்கூடிய திங்கள் அப்படின்னு சொன்னால் நிலவுன்னு அர்த்தம். தினமும் அந்த வந்துட்டு இருக்கக்கூடிய நிலவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் காணாமல் போயிடுது. இருட்டாயிருது இல்லையா? அமாவாசை வந்து அந்த இருட்டாயிருது இல்லையா? அப்போது இருக்கிறது திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுது. அதுபோல் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம். துயக்குறு அப்படின்னு சொன்னால் தளர்ச்சியுடைய அந்த அது ஒரு நிலையாத தன்மையுடைய. எப்படி அந்த தினமும் வந்து போகக்கூடிய அந்த நிலவே காணாமல் போயிடுதோ அதுபோல் நீங்கள் இருக்கக்கூடிய உன்னுடைய செல்வமும் காணாமல் போயிடும். மயக்கர நாடுமின் வானவர் கோணை. மயக்கு அறை அப்படின்னு சொன்னால் எந்த விதமான குழப்பமோ பயமோ அந்த மாதிரி இல்லாமல் மயக்கமில்லாத ஒரு நிலையில் யாரை போய் நாடணும்? வானவர் கோணை. ஸோ வானவர்களே வந்து வேண்டக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈசனோ பெருமாளோ நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, இறைவன் அவர் பொதுவாக சொல்லிட்டார். வானவர் கோணை பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வமாகுமே. ஸோ மழை மேகம் வந்து அப்படியே கூடிச்சுன்னு எப்படி இருக்கும்? அந்த மொத்த வானத்தை அப்படி கருகும்னு அப்படியே சேர்ந்து நிற்கும் பார்த்திங்களா? அதுபோல் முழுக்க இறைவனுடைய நாட்டத்தை உன்னோட வந்து எடுத்துக்கிட்டு உன்னை நீ இறைவனுடைய வழிபாட்டிலேயே உன்னை நீ முழுசும் அப்படியே தெளிச்சு நிறுத்தினா மட்டும்தான் அந்த இறை நாட்டம் அப்படிங்கிறதும் உன்னுடைய அந்த இறை செல்வம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கூடிகிட்டே இருக்கும். இந்த பொருட்செல்வத்து மேலே கவனம் செலுத்தாது, அது என்றைக்கும் நிலை இல்லாமல் போகக்கூடியது அப்படிங்கிறார். மூணாவது, இது ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு. சாயைன்னா நிழல்னு அர்த்தம். நம்மளுடைய நிழலே நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது உதவாது. எப்படி உதவும்? நம்மள மாதிரி என்ன மேலே எந்திரிச்சு வந்து சண்டையை போட போகுது, அதில் ஜாக்கி ஜேனில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் அது ப்ராக்டிக்கலாக அது நடக்க போகிறதில்ல. ஸோ தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு, அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ உன் நிழல் கூட உனக்கு உதவாது. என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகால். மாடு அப்படின்னு சொன்னால் செல்வம்னு அர்த்தம். அதை தன் நிழலே தனக்கு உதவாது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் இது ஏங்காசுன்னு சொல்லி ஏழைகால் அப்படின்னு சொன்னால் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புரியாதவங்க. அப்போ இது ஏங்காசு, இது எனக்கு வேணும், இது எனக்கு உதவுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. உன் உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது. நீ உடலோடு இங்கே பிறந்த இல்லை, பிறப்பெடுத்த இல்லை, அது கூடவே தான் உயிர் வந்தது. அக்கா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உயிர் இருந்ததா? இல்லை. நீ போடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அது பாட்டி கிளம்பி போயிடுதில்ல. கண்ணது கான் ஒளி கண்டு கொள்ளிறேன். அப்போது இதை முதல்ல பார்த்து திருந்து, உன் நிழல் கூட உனக்கு உதவாது, உன்னோட பிறந்த அந்த உயிரும் உன்னை பாதையில் விட்டுட்டு போயிடும். இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இது ஏங்காசு இது எனக்குன்னு உதவுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? பயனில்லை. கொஞ்சமாவது அதை பார்த்து திருந்து, இது மேலே பிடிப்பு வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நாலாவது, ஈட்டிய தேன் பூமணம் கண்டு தேன்னா இந்த இடத்துல வண்டுன்னு அர்த்தம் சரிங்களா. அந்த பூவனுடைய ஈட்டிய தேன் பூமணம் கண்டு. அப்போது அந்த தேன் அந்த இந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன் அந்த வண்டு போய் எடுக்க போகுது இல்லையா. ஈட்டிய தேன் பூமணம் கண்டு ரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும். அதாவது நம்மளுடைய அந்த தேனை தேடிட்டு அந்த இது என்ன பண்ணும் தேனி அந்த தேனெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு மரத்தினுடைய கொம்பில் போய் அது தேன் கூடு கட்டுது. முழுசாக அந்த தேன் கூடெல்லாம் அது கட்டி முடிக்குது. பொறுமையாக எல்லாம் சேர்ந்து எல்லாம் கட்டி முடிக்குது. ஒட்டி துரத்திட்டு அது வலியார் கொலை. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க அந்த தேனிக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பலசாலிகை அதுக்கு உண்டான அந்த டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி அத்தனை தேனியும் வரட்டி விட்டு போட்டு ஒட்டி துரத்திட்டு அது வலியார் கொள்ள. வலியார்னால் பலம் பொருந்தியவர்கள் நடத்தும். அப்போ அது கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சதை அதை விட பலம் பொருந்தியவர்கள் போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. பார்த்தியா காட்டி கொடுத்து கைவிட்ட வரை உன்னால் என்ன பண்ண முடியும். அதே போல் நீ சேர்த்தி வச்சுருக்கல இங்கே காசு போனோம் சொத்து பத்து எல்லாமே உன்னை விட வலியவன் வந்தான்னா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். நீ என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கையில் கொடுத்து போட்டு நீ பேசாமல் இருக்க வேண்டியதுதான். அந்த தேனியினுடைய நிலைமை தான் உனக்கு. அதனால் காசு பணத்து மேலே அதுதான் இந்த உலகமே அப்படின்னு சொல்லி உன்னுடைய கவனத்தை வச்சுட்டு நீ சுற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் இதை இத்தனையும் சொல்லிட்டு அஞ்சாவது பாட்டில் சொல்கிறாரு பாருங்கள். செல்வம் நிலையாதது அப்படிங்கிறது நீ வந்து தெளிஞ்சிட்ட சரியா. தெளிந்த பின் கலங்காதீர் அப்படிங்கிறாரு. எல்லாம் எனக்கு புரிஞ்சு வச்சுங்க ஓகே இந்த செல்வம் வந்து நிலை இல்லாதது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் இருந்தாலுங்க அந்த இருந்தாலுங்க வரக்கூடாது. கலங்காதீர் ஆற்று பெருக்குவோல் அந்த அந்த ஒரு எண்ணம் தெளிஞ்சதற்கு பிறகு நம்மளுக்கு ஒரு சோதனை போலவே என்ன ஆகுன்னா ஆற்று பெருக்கு போல் நம்மளுக்கு நம்மளை நோக்கி அந்த செல்வம் வந்தாலும் கூட மயங்கிறாதீங்க. மாற்றிக்களைவீர். எதை மாற்றிக்கலையணும், பொருட்செல்வத்தை விற்று அருட்செல்வத்தை சேர்த்துறதுக்கு உண்டான உன்னுடைய எண்ணத்தை நீ வந்து மாற்றிக்கோ. மாற்றிக்களைவீர். அப்போ உன்னுடைய கவனம் வந்து எதுக்கு போகணும், மயங்கிறாத இந்த பொருள் செல்வத்துக்கு மயங்கிறாத. மாற்றிக்களைவீர் அருட்செல்வத்துக்கு உன்னுடைய கவனத்தை வந்து நீ மாற்று. கூற்றன் வருங்கால் குதிக்கலுமாமே இதுதான் ஒரே வழி. கூற்றன் வரும்போது நம்மளை யமன் வரும்போது நம்மளை ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவார். ஆனால் அப்படி தூக்கிட்டு போகும் காலம் கூட நம்ம அங்கே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக போக முடியும். காரணம் என்ன, இறை நம்பிக்கை இறை வழிபாடு இருந்த ஒரே காரணத்தினால மட்டும்தான். வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சுட்டு ஒரு யூஸும் இல்லை, அதற்குண்டான செயல்களும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆறாவது பாட்டு மகிழ்கின்ற செல்வமும். முன்னாடி நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் அப்பா எல்லாம் சேர்த்து வச்ச சொத்து சரிங்களா. மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே. மாடுனா செல்வம் இப்போ நம்ம சேர்த்துன சொத்து சரிங்களா. பெருஞ்செல்வம் நம்மக்கிட்ட இருக்குது. கவிழ்கின்ற நீர்மிசை வெல்லும் களம்போல். ஒரு கடலில் வந்து கப்பல் போய்கிட்டு இருக்கு. நீர் மேலே கடல் கப்பல் பெரிய கப்பல் ஒன்றாகுதுங்க சூப்பர் கப்பலுங்க அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட பெரு அளவு வந்ததுன்னா என்ன ஆகுது, அவ்வளோ பெரிய கப்பலும் கவிழ்ந்துருது. கவிழ்கின்ற நீர்மிசை நீர் மேலே செல்லும் களம்போல். களம் அப்படின்னு சொன்னால் நீர் களம்னு அர்த்தம். அப்போது கப்பல் தான் அது சரிங்களா. அவிழ்கின்ற ஆக்கை ஓர் வீடு பேறு ஆக. ஆக்கைன்னா உடல்னு அர்த்தம். இந்த உடல் விட்டு அவிழ்கின்ற ஆக்கை இந்த உடல் விட்டு இந்த உயிர் ஈஸியாக பிரிஞ்சு போயிடும். நீ என்ன பண்ணினாலும் அது உன்னால் பிடிச்சி வைக்கவே முடியாது. அது போகிற நாள் வந்துன்னா அது கிளம்பி போயிட்டே இருக்கும். சிமிழொன்று வைத்தமை சேர்த்தறியாரு. சிமிழ்னா சேமிப்புன்னு அர்த்தம். அப்போது இந்த உடல் விட்டு உயிர் போகிற வரைக்கும் தான் எல்லா ஆட்டமும். அப்போ இந்த உடல் விட்டு இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த ஆட்டமெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை. எப்படி கப்பல் கவுந்துதோ அந்த மாதிரி கவுந்து போயிடும். அப்போ நம்ம போகும்பொழுது நம்ம சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன, அருட்செல்வம் மட்டும்தான். இது ஒன்று தான் உன்னால் சேர்த்து வைக்க முடியும். அதை சேர்த்துறதுக்கு உண்டான கவனத்தை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏழாவது பாட்டு வாழும் மனைவியும். வாழ்வும் மனைவியும். வாழ்வும் இங்கே நம்ம வாழக்கூடிய வாழ்வு. மனைவியும் ஸோ மனைவி. மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள். உடன் பிறந்தாரும் ஸோ நம்மளுடைய உற்றார் சுற்றம் அவர்கள் எல்லாமே. அளவு ஏது எமக்கு என்பர். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா எனக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளை சுற்றி அத்தனை பேர் சூப்பராக இருக்காங்க அந்த மாதிரி பேசுவாங்க. ஒன்பொருள் ஒளி உடைய பொருள். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒன்பொருள் மேவுதனை விரிவு செய்வார்கட்கு கூவுதுணை ஒன்று கூடலுமாமே. அதாவது இது எல்லாமே இருந்தாலும் கூட அட நீயே செத்து போயிடும்னா இப்போ கூட இருக்கிறவங்க மட்டும் இப்படி யூரோட்டு இருக்க போகிறான், ஆப்வியஸ்லி இருக்க போகிறதில்ல. அப்போது இது எல்லாமே நிலையாதது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒன்பொருள் ஒளி உடைய பொருளான அந்த இறைவனை நாடுவது மட்டும்தான் உனக்கு உண்டான ஒரே வழியே தவிர இது மேலெல்லாம் கவனத்தை வைக்கிறது உனக்கு எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எட்டாவது பாட்டு இந்த உலகத்து இவ்வளவும் தெரிஞ்சாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதிகமாகிடுச்சு. மெய்ப்பொருள் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. பூட்டும் தறி ஒன்று பூம்வழி 9. நம்ம வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்குண்டான வழி ஒன்று தான் பூட்டும் வழி ஒன்று. இது ரெண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மளுடைய சூழ்முனை நம்மளுடைய இறைத்தன்மையோடு சேர்கிறதுக்குண்டான பூட்டும் வழி ஒன்று. இந்த சூழ்முனை ஒரு வழின்னு சொல்லலாம். இல்லை பக்தி மார்க்கம்னு போனோம்னா இறைவன்கிட்ட நம்மளை நாமே சமர்ப்பணம் பண்ணிக்கிறது. ஸோ பூட்டும் வழி ஒன்று, தப்பிக்கிறதுக்கு ஒரே தான் வழி. போம் வழி 9 நம்மளுக்கு நவத்வாரங்கள் இருக்கு. உயிர் எந்த வழியில வேணாலும் போகும். அப்படி இல்ல பக்தி மார்க்கத்துலன்னு பார்த்தோம்னா நம்ம இந்த இந்த நெறி தவறி போகிறதுக்கு பல வழிகள் உண்டு. சோ பூட்டும் வழி ஒன்று, இறைவனை நாடுவது மட்டுமே ஒரே வழி. அப்படி இல்லைன்னா நீ சீர்கெட்டு போவதற்கு வழி 9 பல வழிகள் வந்து இந்த இடத்துல உண்டு. உறவுகளை காட்டி கொடுத்த தாயும் உறவும் வந்து வணங்கியவன், நீ செத்து போயிட்ட, உன்னை கொண்டு போய் காட்டில் வச்சு இது பண்ணிட்டாங்க, எல்லாம் வணங்கியவன் காட்டி கொடுத்து கைவிட்டு வர, அவங்க என்ன கூடவா வரப்போகிறாங்ககிட்ட கிடையாது, போய் உனக்கு உண்டான வேலையெல்லாம் செஞ்சு போட்டு அவங்க அவங்க பழப்பாக்கிறதுக்கு திருப்பி வந்துடுவாங்க. ஸோ நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் இறை வழிபாட்டோட இறை ஞாபகத்தோடு எந்நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரே வேலை தான் நீ செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு 9வது கடைசி பாட்டு. உடம்போடு உயிரிடை விட்டு ஓடும்போது, உடம்பை விட்டு உயிர் ஓடும்போது அடும்பரி சொன்றில்லை அண்ணலை என்னும். அடும்பரிசு அப்படின்னு சொன்னால் வெல்லும் தன்மை. இந்த உடல் விட்டு அந்த உயிர் பிரியும் பொழுது ஏதாவது மேஜிக் பண்ணி உன்னால் அந்த உயிரை பிடிச்சி வைக்க முடியுமா? முடியாது. அதை உன்னால் ஜெயிக்கவே முடியாது. அது கிளம்பி போயிட்டே இருக்கும். அப்போ இதிலிருந்து என்ன பழி, நீ அது போகத்தான் போகுது. அப்போது அதில் இருந்தாலும் அந்த துன்பம் இருக்கு இல்லையா? கீழே பாருங்க, அண்ணலை என்னும். அப்போ இந்த இந்த துன்பத்தை, அந்த போருக்குமே அப்படின்னு அந்த துன்பத்தை எது நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணலை என்னும் இறைவனை எண்ணக்கூடிய அந்த ஒரே எண்ணம் தானா. விடும்பரிசாய் நின்ற நமன் தூதர் விடும்பரிசாய் நின்ற செய் நமன் தூதர். அதாவது இந்த உடல் வந்து துன்பம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு உடல், இதை விட்டு நம்மளுடைய உயிர் பிரிஞ்சு போகும்பொழுது நமக்கு ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை நடக்கும். இதுக்கு யார் ஏதுவாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நமன் தூதர், யமனுடைய தூதர்கள் வந்து தான் பிரிச்சுட்டு போகிறாங்க. சுடும்பரி சதையும் சுழலுகிறாரே, இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த துன்பம் மிக்க அந்த உடலை விட்டு நம்மளை பிரிச்சுட்டு போகிறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க. பிரிச்சுட்டு போகும்பொழுது உன்னால் தடுக்கவும் முடியாது. அப்போது நீ போகத்தான் போகிறேன்னு உனக்கு தெரியும். எதற்காக இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பொருட்செல்வத்து மேலே கவனம் வச்சுக்கிட்டு இருக்கேன்? அண்ணலை என்னும், ஸோ இறைவனை எண்ணக்கூடிய அந்த ஒரு நினப்பை மட்டுமே உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இரு. அது ஒன்று மட்டும்தான் உன்னை காப்பாற்றும்னு சொல்கிறார். ஸோ இந்த 9 பாடல்கள் தாங்க செல்வம் நிலையாமை அப்படின்னு சொல்கிறது கீழே இருக்கக்கூடிய அந்த பாடல்கள். பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இது இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா திருமூலர் அதனால சொல்லி வச்சுருக்கேன், நான் சொல்லல இல்லையா? ஸோ எஸ், பார்ப்போம் வேறு என்ன பார்ப்போம். அடுத்தது வந்து இளமை நிலையாமைன்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு பார்க்கலாம். ரைட். ஸோ அடுத்த காணொளியில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் இடத்துல இருந்து நன்றி.